வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்வெட்டா சேனல் ஆஃப்டர்நூன் செஷன் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் செஷன் கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்கப்படுகிறது டாக்டர் டேன்னு வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சேன் சாரி இப்போ வந்து போன கிளாஸில் வந்து நம்ம மற்றதெல்லாம் டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை நான் கமெண்ட்ஸும் படிக்கலை சரிங்களா டைரக்டாக கிளாஸ்க்கு வந்துட்டேன் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்து இந்த கிளாஸ் எடுக்கலை நான் அந்த கிளாஸ் முடித்தோடனே நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் போன கிளாஸில் வந்து சி நெவர் செட் ஐ உட் ஒர்க் ஒயில் ஐ எம் ஒர்க்கிங் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு தமிழில் என்ன மாதிரி இருக்கும் பொருள் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சி நெவர் செட் அவள் ஒருபோதும் சொன்னதில்லை சென்டென்ஸை பிரிச்சுக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சி நெவர் செட் ஐ உட் ஒர்க் நான் வேலை செய்வேன் சரியா நான் வேலை செய்வேன் ஒயில் ஒயில்ங்கிறது அப்படியே இருக்கட்டும் இது வந்து துணை சொல் ரெண்டு வாக்கியத்தையும் இணைப்பதற்கான ஒரு இணைப்பு சொல்ன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப மிக முக்கியமான சொல்லு ஓகே இதை பத்தியெல்லாம் நம்ம கிளாஸ் பின்னாடி பார்ப்போம் ஐ எம் ஒர்க்கிங் நான் வேலை செய்வது சரியா நான் வேலை செய்யும் போது இல்லை செய்வது செய்யும்னு வச்சுங்க சரியா இது அப்படியே சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் இங்கே எழுதி போடுறேன் இதை ஒன்றுக்கும் தமிழ்ல என்ன வருங்கிறத நான் இங்கே தனியாக எழுதியிருக்கேன் இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து எப்படி இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றேன் சி நெவர் செட்னா அவள் ஒருபோதும் என்கிட்ட சொன்னதில்லை எப்போதுமே சொன்னதில்லை ஐ வுட் ஒர்க் நான் வேலை செய்கிறேன் நீ இரு ஒயல்னா எப்போது ஒயல்னா எப்போ அவ சொல்லணும்னா ஐஎம் ஒர்க்கிங் நான் வேலை பார்க்குற போதுமா நீ இரு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவ என்னைக்குமே சொன்னதில்லை புரியுதுங்களா நான் வேலை செய்யும் போது இரு நான் வேலை செய்வேன் என்று அவள் ஒருபோதும் சொன்னதில்லை புரியுதுங்களா என்ன மாதிரி வாக்கியம்ண்டு இது வந்து ஒருத்தவங்க ஒரு டவுட்டாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க கொஞ்சம் இது பண்ணிட்டா கிளியராக இருக்கும் தெரியுதா அப்போ கிளியரா சி நெவர் செட் ஐ வுட் ஒர்க் ஒயில் ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னா அவ அவள் என்றைக்குமே அவ நான் வேலை செய்யும்போது ஒரு தடவை கூட இரு நான் வேலை செய்வேன் என்று அவள் ஒருபோதும் சொல்லவில்லை அவள் எப்போவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சரியா இதில் வந்து டவுட்லாம் நீங்கள் எதுவும் கொஸ்டின் பண்ணிகிட்ருக்காங்க பெருசாக யோசனை பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னால் இதெல்லாம் வந்து வந்து ஹை காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் இதெல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது பாருங்களேன் நான் வேலை செய்யும்போது நான் வேலை செய்வேன் என்று அவள் ஒருபோதும் சொல்லவில்லை மூணு சென்டென்ஸை வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஏன் வந்து தப்பி தாகிட்டு ஓடிக்கிட்டு ஒருத்தவங்க டவுட்டு கேட்டாங்கிறதுனால உங்கள் அந்த டவுட்டை அவங்க எல்லாருக்கும் வச்சேன் வேற ஒன்றும் இல்லை இன்னையோடு வந்து ஃபீலிங்கை வந்து நிப்பாட்டிக்கலான் இருக்கேன் ஃபீலிங் கிளாஸ் சரியா இப்போ வந்து ஏன்னா ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி எனக்கும் மயக்கம் ஜோரம் சளிலாம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து எனக்கு மயக்கமாக இருக்குது ஏன்னா எனக்கே அப்போ படித்தான் இருக்குது அது எப்படி சொல்கிறது எனக்கு மயக்கமாக இருக்கு மயக்கங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா மயக்கம் இதுக்கு வந்து கிரு கிடினஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நவுனு மறந்துடாங்க புரியுதுங்களா நம்மளுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு சப்ஜெக்ட் வேர்பு அப்ஜெக்டிவ் கரெக்டா நவுனை நம்ம போடக்கூடாது ஐ ஃபீல் கிடினஸ் அப்படின்னு போடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்கிறதுனால தப்பு கிடையாது சென்டென்ஸை வந்து ஓரளவுக்கு நம்ம விளங்கிக்கிட்டு சொல்லணும் அதுதான் ஐ ஃபீல் கிடீனஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஃபீல் கிடின்னு சொல்லுங்க இது வந்து அப்செக்டிவ் ஓகேவா கிடி கிடி கிடினஸ்ங்கிறது வந்து மயக்கம் கிடின்னா மயக்கமாக இந்த வருதுல்ல மயக்கமா லேசாக மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நல்லாயிருக்கும் வாக்கிய அமைப்பு மயக்கத்தை நம்ம மூணாக பிரிக்கலாங்க சாதாரண மயக்கம் நம்ம படத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா வடிவேல் சார் ஆஹா இப்பவே எனக்கு கண்ணை கட்டுற மாதிரி இருக்க எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதான்னு சொல்லுவார் அது வந்து ஒரு கண்ணை இருட்டுற மாதிரியான ஒரு மயக்கம் அதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம்னா ஐ ஃபீல் ட்ரௌசி ஐ ஃபீல் ட்ரௌசி தெரியுதா வாக்கியம் எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதுங்கிறத நான் வந்து சும்மா காமெடிக்காக சொல்லியிருக்கேன் கண்ணை கட்டு போ கண்ணை போவது போல ஒரு மயக்கம் ஏற்படுமானால் அதுக்கு நம்ம ஐ ஃபீல் ட்ரௌசின்னு சொல்லலாம் இன்னொரு மயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேராக இருக்கிறது அது என்ன மாதிரி என்ன தெரியலங்க வழக்கத்தில் இருக்கு அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் ஐ ஃபீல் டிசின்னு சொல்லலாம் சென்னையில கூட டிசி வேல்டுன்னு ஒன்று இருக்கு எப்படின்னா தலையை சுற்றி அப்படியே த அதில் ஏறிட்டி இறங்கும் போது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு குடலெல்லாம் வெளியில் எடுத்து போடுற அளவுக்கு சுற்று சுற்றுன்னு சுத்தம் அந்த டிசிங்கிறது அவங்க அந்த வார்த்தை வந்து அந்த இதிலே வச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த நிறுவனத்திலே புரியுதுங்களா அதுக்காக நான் சொ எக்ஸாம்பிள் சொன்னேன் இதில் மூணில் எது வேணாலும் சொல்லலாம் மூணையும் சேர்த்து சொல்லிடுறாங்க அப்புறம் காமெடியாக போயிடும் ஓகே இப்போ நான் கிளாஸ் நடத்துகிறத பார்த்து நீங்கள் வந்து எனக்கு நன்றி தெரிவிக்கும் போது எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ ஃபீல் ப்ரௌட் நல்லா இருக்கு ஐ ஃபீல் ப்ரௌட் ஓகேவா எனக்கு இது நினைக்கும் போது பெருமையா பெருமையா இருக்கு எனக்கு ஃபீல் பண்ணும்போது பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ற சரியா இப்ப கடைசியா ஒரு வாக்கியம் ஏற்கனவே எடுத்த ஒரு வாக்கியம் மாதிரிதான் இருக்கு நமக்கு குற்ற உணர்வு ஏற்படும் போது நம்ம மனசுல ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் போது நம்ம அந்த உணர்வை வந்து ஐ ஃபீல் கில்ட்டின்னு சொல்லலாம் ஏற்கனவே எடுத்திருக்கேன் நினைக்குவேன் சரி யாபம்ல கில்ட்டுன்னா குற்றம் சரியா குற்றமாக குற்ற உணர்வாக அப்படின்னு வரும்போது கில்ட்டின்னு சொல்லணும் அது அப்ஜெக்டிவ் குற்றம்ங்கிறது நவுன் ஓகே கில்ட் அது சரியா ஓகே பெரும்பாலும் நான் கிளாஸ் எடுத்தாச்சு இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஏற்கனவே இவ்வளோ டவுட்ஸை நான் ஃபுல்லாக கமெண்ட் பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த நைட் செஷன் கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் ஓகே எப்போதும் செவன் தேர்ட்டி டு எயிட் ரிலீஸ் பண்ணுவோம் எயிட் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகும் ஓகே டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்